சொத்து. முதற்கட்டளை, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்களை உண்டாக்க வேண்டாம். பல வழி செல்லும் மனிதரை ஒரு நிலைப்படுத்தவே நல் வழி சொன்னார். மனித இன வழி ஒன்றே, இறைவன் ஒன்றே என்றவர் மார்க்கம் சொன்னார் என்று மார்க்கம் சொன்னார். இரண்டாம் கட்டளை, மேலே வானத்திலேயும் கீழே பூமியிலேயும் பூமியின் கீழ் தண்ணீரிலேயும் உண்டாயிருக்கிற அவைகளுக்கொப்பான ஒரு சுரூபத்தையானாலும் யாதொரு விக்கிரகத்தையானாலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். வெளுத்ததெல்லாம் பசும் பாலனை எண்ணும் பழக்கத்தில் மூழ்கி விடாதே. கையில் விளக்கிருந்தும் கிணற்றில் விழுந்தவன் கதை போல் ஆழ்ந்திட நீ துணியாதே என்று மார்க்கம் சொன்னான். மூன்றாம் கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. தேவனை வழிபடும் முறைகளை